ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல். சூடான நீர் செரிமான மண்டல செயல்பாடுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருத்து நிலவுகிறது. இருப்பினும் அது பற்றி கூடுதல் ஆராய்ச்சி செய்யலாம். கொரோனா வைரஸ் தொற்று பற்றிய அச்சத்தின் காரணமாக பெரும்பாலானோர்கள் தண்ணீரை காய்ச்சி சூடாக பருகுகின்றனர். அப்படி சூடான நீரை பருகுவதால் ஏற்படும் சாதக பாதகங்களை பார்க்கலாம். நன்கு காய்ச்சிய நீரில் இருந்து வெளிப்படும் நீராவியை ஆழமாக உள்ளிழுத்து சுவாசிப்பது மூக்கடைப்புக்கு நிவாரணம் தரும். சைனஸ் தொந்தரவுகளை போக்கும். சைனஸ் தலைவலி பாதிப்பிலிருந்து விடுபடவும் உதவும். சைனஸ் பிரச்சனையை எதிர்கொள்பவர்களுக்கு தொண்டை முழுவதும் சளி சவ்வுகள் படர்ந்திருக்கும். சூடான நீரை பருகுவது அந்த பகுதியை சூடாக்க உதவும். சளி தொண்டை வலியும் போக்கும். மூக்கு ஒழுகுதல், இரும்பல், தொண்டை வலி, சோர்வு போன்ற பிரச்சனைகளுக்கு சூடான நீர் நிவாரணம் தரும். அறை வெப்பநிலை கொண்ட பானத்தை விட சூடான பானம் பருகுவது தொண்டைக்கு இதமளிக்கும். சூடான நீர் செரிமான மண்டல செயல்பாடுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருத்து நிலவுகிறது. இருப்பினும் அது பற்றி கூடுதல் ஆராய்ச்சி செய்ய வேண்டாம். அதே வேளையில் அறுவை சிகிச்சைக்கு பிறகு குடல் இயக்க செயல்பாட்டிற்கு சூடான நீர் சாதகமாக அமைந்திருக்கும் என்பதில் ஆய்வில் தெரிகிறது. சூடான நீராக இருந்தாலும் குளிர்ந்த நீராக இருந்தாலும் அதனை போதுமான அளவு பருக வேண்டும். பருகாவிட்டால் நரம்பு மண்டல செயல்பாட்டில் பாதிப்புகள் ஏற்படும். மனநலன் மற்றும் மூளையின் செயல்களிலும் பின்னடைவு ஏற்படும். எந்த வெப்பநிலை கொண்ட நீராக இருந்தாலும் அதனை பருகுவது நீச்சத்தை தக்க வைக்க உதவும். தினமும் பெண்கள் 2.5 லிட்டர் வரை தண்ணீர் அருந்த வேண்டும். ஆண்கள் 3.5 லிட்டர் தண்ணீர் பருக வேண்டும். பாலூட்டும் தாய்மார்கள், கர்ப்பிணிகள் தண்ணீர் அதிகம் பருகுவது அவசியம். சூடான நீரை பருகி அந்த நாளை தொடங்குவது சிறப்பானது. உடலில் ஒவ்வொரு அத்தியாவசிய செயல்பாட்டிற்கும் தண்ணீர் தேவை. உடற்பயிற்சி செய்பவர்கள் சூடான நீர் பருகுவது அவர்கள் உடல் வெப்பநிலை சீராக பராமரிக்க உதவுகிறது. மிதமான சுடுநீரில் குளிப்பது இரத்த ஓட்டம் துரிதமாக செயல்பட உதவும். தமனிகள், நரம்பு மண்டலங்கள் விரிவடைந்து உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் செல்லும். இரவு நேரத்தில் வெந்நீரில் குளியல் போடுவது நிம்மதியான உறக்கத்திற்கு உதவும். கொதித்த நீரை ஆரவித்து பருகுவது இரத்தத்தில் உள்ள கழிவுகளை நீச்சத்து போகச் செய்யும். சிறுநீரகங்களையும் பாதுகாக்கும். மிகவும் சூடாக இருக்கும் வெந்நீரை பருகுவது உணவுக் குழாயில் உள்ள திசுக்களை சேதப்படுத்திவிடலாம். சுவை மொட்டுக்களையும் சிதைக்கலாம். எனவே வெந்நீர் குடிக்கும் போது மிகவும் கவனமாக இருங்கள். 130 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 160 டிகிரி ஃபாரன்ஹீட் வரையிலான வெப்பநிலை சூடான பானங்களையே ஏற்றது. அதற்கு மேலும் வெப்பநிலை அதிகரித்தால் சரும செல்கள் பாதிப்புக்கு உள்ளாகும். மேலும் இது போன்ற தகவலுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.